பிரைஸ் த லார்ட். குட் மார்னிங் என கண்மான தேவ பிள்ளைகளே, இந்த காலையை தோறும் கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்தி வழி நடத்துகிறார். உலகத்திலே கிடைக்காத எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து உன்னதமான ஸ்தானத்தில் வைத்து இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். நம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை நிறக்கம் பார்க்கிறோம். தேவாதி தேவன் நம்மை பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டு வருகிறபடியா அவிதமாக இந்த வார்த்தைகளை அநேகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. அவிதமாக இன்றைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்றைய வார்த்தையிலிருந்து 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்நாளில் எழுந்திருச்சவுடன் ஆண்டவரே என் வழிகள் என்னுடைய காரியங்கள் உமக்கு ஒப்பு வைக்கிறேன். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை ஆண்டவரே அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையா இருந்தால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் உங்களை நம்பி இருக்கும் பொழுது, வழியை ஒப்பு கொடுத்து நம்பி இருக்கும் பொழுது எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்காக வாய்க்க பண்ண போகிறீர். அதற்காக நன்றி என்று சொல்லி அன்பான தேவப்படையிலே ஒவ்வொரு நாளும் வெளியேற பெற்ற வாக்குத்தத்தங்களை, எண்ணில்லாடங்க வாக்குத்தத்தங்களை, ஒவ்வொரு புது புது வாக்குத்தத்தங்களை கொண்டு கர்த்தரோடு கூட பேசுகிறபடியா உங்களுடைய வழியை ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையாரு, அவரே உன் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் வழிகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து உண்மையில் நம்பிக்கையா இருக்கும் பொழுது காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாளுக்குரிய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி தாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.